திருச்சி சாதனா அவர்களே, நீங்கள் வந்திருப்பது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அன்னைக்கு வந்து கணவன் மனைவி நல்லா நுட்பமாக கவனிச்சுக்குங்க. இது அறிவுரையாக சொல்லலை, நான் என்னுடைய வழி, என்னுடைய உணர்வை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா, தான் பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்கணா கூட, மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீ யூடியூப்ல எங்க போனா அவ ஓப்பனா ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி, இது வந்து என்னன்னா, இதை கேட்கறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு சாதனா அவர்கள். தனக்கு இருக்கிற திறமையை வைத்து, அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சு, இன்னைக்கு அவங்க கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க விடுத்த பெரிய வீடா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனா அதே சமயம் நீங்க நிறைய வீடியோஸ் போடுறீங்க, வயக்காட்டுக்கு போறீங்க, அழகா ஓப்பனாவே குளிக்கிறீங்க, பிரபஞ்சம் பாக்குது, அதை ரசிகர்களும் நிறைய பாக்குறாங்க. நான் முக கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம், அதுல நான் தலையிட விரும்பல. ஆனால் ஒரு நீட் தேர்வை பத்தி நீங்க ஒரு பதிவு போடுங்க, ஒரு சாதி ஒழிப்பை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசுங்க, லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. உங்க மேல இந்த சமூகம் அவர்கள் நல்ல ஒரு மதிப்பை வைத்திருக்கும். இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருங்க முதல்வர் அவர்களை நோக்கி. அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற நடிகர் நடிகர்களை பத்தி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற, நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிகையாளர், 71 வயது நிரம்பிய இளைஞன் அண்ணன் பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது சினிமாவில் இருக்கிறது, அதை திருத்தணும். நான் அதை திருந்ததுக்கு தான் நான் சொல்றேன், இதை நான் போய் பார்க்கல, நான் கேள்விப்பட்டதை சொல்றேன், அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, உள்ளபடி ரைட்டு இருக்கட்டும். ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு அதிகாரி, கொஞ்சம் அறம் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால, அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தான் ஆகணும். நான் எல்லாரும் போய் வந்துட்டு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல. நான் அப்படி ஆள் கிடையாது. நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆள் இல்ல, சாவுக்காக சண்டை போடுற கூட்டத்துல இருந்து வந்தவன். அதனால நான் சொல்லணும். அதனால என்னுடைய இது தாழ்மையான வேண்டுகோள். இப்ப கள்ளச்சாராயம், 51 பேர் செத்தாங்க, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வை கொடுங்க. சமூகம்னா என்ன? நீ நான் டீ விற்கிறவன், காப்பி விற்கிறவன், குப்பை பொறுக்கிறவன், டாக்டர், இன்ஜினியர், எல்லாமே சமூகம் தான். இந்த சமூகத்துக்குள்ளதான் சினிமாவும் இருக்கு. ஆக சினிமாவில் நீங்க களை எடுக்கிறீங்க, அதே மாதிரி அரசியல் நீங்க களை எடுங்க. இன்னும் உங்களை நிறைய பேர் நேசிப்பாங்க. ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல டிஎஸ்பி விஷ்ணு பிரியா மேலிடத்துல கொடுத்த டார்ச்சர்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த கேஸ் சிபிஐக்கு மாறிச்சு. இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில வேலை அவங்களுக்கே நீதி கிடைக்கல. எப்படி நீதி கிடைக்கும்? ஐஐடி காலேஜ் பாத்திமா பரந்தாமன்ற பார்ப்பன ப்ரொஃபஸர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி கேரளாவில இருந்து தான் பிள்ளைய அனுப்புனாங்க. அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. ஏன் வேங்கவே இல்லை? குடிக்கிற தண்ணியில பியுங்க, பார்த்து சொல்லும் போது எவ்வளவு அசிங்கமா இருக்கு, எவ்வளவு கூச்சப்படுறோம். மலம் கொட்டுனாங்க, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சிச்சா? கிடைக்காது, கிடைக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியிலே பேசுகிற பொழுது, இன்னைக்கு ஏன் நான் உங்களை வலியுறுத்துறேன்னா, இங்க படிச்சவன் சொன்னா எவனும் கேட்கறது இல்லை, ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கிறான். இந்த நாளைய தீர்ப்பேன்றான், நாளே உங்க இல்லைன்றான். டே என்னடா சொல்றீங்க? போராட்ட களம் வேறு, அறம் செய். இந்த அறத்தினுடைய மேன்மை, அறம்னா என்ன? எப்படி வாழ்ந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா? அறத்தின் நிலை கொண்டு வாழ்ந்தார். பதவி விலகுகிறார், சூட்கேஸ் எடுக்கிறாங்க, எல்லா பெட்டியும் எடுக்கிறாங்க. அந்த வேலையாளை சூட்கேஸை தொடங்க சொல்றாரு. ஐயா நான் தொடச்சிட்டேயான்னு சொல்றான். மறுபடியும் நல்லா தொடங்கன்றாரு, தொடச்சிட்டேன் அப்படின்றாரு. இன்னும் நல்லா தொடப்பா அப்படின்றாரு. ஏன் அப்படி சுத்தமா தானே இருக்கு, இன்னும் தொடக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு, இங்க இருந்து போகும்போது என் பெட்டியில ஒரு தூசி கூட ஒட்டியிருக்க கூடாது, இதுதான் அறம். அவர் நினைச்சிருந்தா பிளைட்ல போயிருக்கலாம். அறம், அறத்தினுடைய பண்பு என்ன? அறத்தினுடைய கேரக்டரைசேஷன் என்ன? அந்த மாரலிட்டி என்ன சொல்லுது? நல்ல கண்ணு ஐயா. எத்தனை பேருக்கு தெரியும்? இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல கண்ணுனா தெரியாது. அவருடைய 84வது பிறந்தநாள் விழாவிற்கு 84 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போய் அந்த கட்சி கொடுக்குது. அப்படியே அந்த 84 லட்சத்தை வாங்கி மறுபடியும் கட்சிக்கே நிதியா கொடுத்த மனுஷங்க. இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் 10,000 கோடி வச்சிருக்கான், 500 கோடி வச்சிருக்கான். எது அறம்? நிறைய பேசணும். இந்த அறம் நிச்சயமாக வெல்லும். படக்குழுவினர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இனிமேல் சென்சார் சம்பந்தமா எந்த பிரச்சனை சொல்லுங்க. வழக்குகளுக்கு அஞ்சுபவன் நான் கிடையாது. பிறப்பு ஒருமுறை, இறப்பு ஒருமுறை. அந்த இறப்பு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். அந்த இறப்பு நம்மை நேசித்து வர வேண்டும். உங்களுக்கும் போமா முடிச்சிடும், நானே முடிச்சிடும், எனக்கு தெரியும் டியூரேஷன் தெரியும், நான் எல்லாம் தாண்ட மாட்டேன்.
அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள். நானும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அண்ணன் முத்தமிழன் மேல்முருகன் அவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு உடன் இருப்பார்கள். அறம் வெல்லும். பாலு சார் வெல்வீர்கள். நன்றி, வணக்கம்.